எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளங்கோ பேசுகிறேன். சமய சிமச்சில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ மார்ஃபிங் ஜாக்கிரதை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது வந்து அடல்ட் ரேட்டட் வீடியோ, அதனால் 18+ இருக்கவங்க பாருங்கள். பசங்களுக்கும் இது அவேர்னஸ் தேவை, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இது வந்து ரொம்ப பசங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா பேரண்டல் கைடன்ஸோட பசங்களுக்கு காட்டணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம போகிறோம் என்னன்னா ஏஐ மார்ஃபிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி. ஏஐனா என்ன, மார்ஃபிங்னா என்ன, இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட முக்கியமாக நம்ம எதுக்காக இதை இங்கே பேசுகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஏஐனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் திங்க் பண்ணுற மாதிரியே ஒரு அப்ளிகேஷனையோ ஒரு ப்ரோக்ராமையோ இல்லை ஒரு டிவைஸையோ ஒரு எக்யூப்மெண்ட்டையோ நீங்கள் திங்க் பண்ண வைக்க முடியுது. அதுவாகவே டிசைட் பண்ணி அதுவாகவே யோசிச்சு அதுவாகவே வேலை செய்ய வைக்க முடியுது உங்களால், மனுஷன் திங்க் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேனே இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அது ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷனில் வந்து நீங்கள் ஆட்டோமேஷனுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது மட்டும் தான் செய்யும், அது முடிச்சிட்டுனா முடிஞ்சிடும், அவ்வளோதான் நீங்கள் பண்ண முடியும். எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ண முடியும், கம்ப்ளீட் ஃபேக்டரி ஆட்டோமேட் பண்ண முடியும், அது மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷனுக்கு பல படிகள் மேலே இருக்கிற ஒரு டெக்னாலஜி. அது என்ன பண்ணோன்னா மனுஷன் திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணும். வேறு எப்படி எப்படிலாம் அந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியுன்றத அது மனுஷன் திங்க் பண்ணுறாங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, டே கடைக்கு போயிட்டு வாடான்னு சொன்னீங்கன்னா 10 வழி இருக்குன்னா 10 வழியில் ஏதாவது ஒரு நல்ல வழி அவன் சூஸ் பண்ணி போகலாம், இல்லை அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சுட்டு பைக்கில் போகலாம், இல்லை நீ கட்டடிச்சு என்ன பண்ணலாம். அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுன்னா எத்தனை வழிகள் இருக்கோ எல்லா வழியும் அது ட்ரை பண்ணி பார்க்கும். நீங்கள் சொல்லணும் இல்லை, அது ட்ரைனிங்கே தனியாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டிவைஸ்க்கு ஏற்றிட்டாங்கன்னா அந்த டிவைசஸ்லாம் ட்ரெயின் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது ட்ரெயின் பண்ணி அந்த லாஜிக்லாம் செட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வேற ஒரு புது டெக்னாலஜி. இது புது டெக்னாலஜினா இப்போ வந்தது கிடையாது, முன்னாடியே இருந்தது தான், ரொம்ப டெவலப் ஆகி பீக்கில் இருக்குது இப்போது. ஸோ இதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக்லேயே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்ல போனோன்னா ஃபோட்டோ நம்ம போடுறோம் இல்லையா, நம்ம ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுறோம், பிக்சர் எடுத்து ஷேர் பண்ணுறோம், குரூப் ஃபோட்டோ போடுறோம், போடும்போது ஆட்டோமேட்டிக்காக டேகிங் ஆகிருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஆட்டோமேட்டிக்காக டேக் ஆகும். உங்கள் ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கீழே வந்து என் ஃபோட்டோ இருக்குன்னா இளங்கோ புகழேந்தி அப்படின்னு வரும். இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருக்குன்னா அது பொண்ணு பேர் வரும். பக்கத்தில் இன்னொரு பேர் இருக்காங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுவாகவே டிடெக்ட் பண்ணும் ஃபேஸ், அது ரீட் பண்ணி இவர் யாருன்றதே படிச்சிடும். அது ஒரு ஃபேஸை வந்து படிக்கும். அது நம்ம எப்படி ஒருத்தரை பார்த்தோம்னா ஓ இவரா, இவர் சங்கர் எனக்கு தெரியும்ப்பா, ஓ இவங்களா, வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க, இவங்க அந்த பேரில் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஃபேஸ்புக் வந்து அந்த மாதிரி உங்களை மனுஷர் பார்க்குற மாதிரியே பார்க்குது உங்களை, புரியுங்களா, சைட் மூலமாக உங்களே பார்க்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது நல்ல விஷயத்துக்கும் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நல்ல மாதிரி விஷயத்துக்கும். டிஃபென்ஸில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, டெவலப்மெண்ட்டில் தானியங்கி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் தேவைப்படும். மனுஷனே போக முடியாத, மனுஷன் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு ஜோனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஸில் பார்த்தீங்கன்னா மார்ஸ் ரோவர்லாம் இருக்கும், மார்ஸில் போயிட்டு ஒரு மிஷின் இறக்கியிருப்போம், அது வேலை செய்யணும். இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணி அந்த மார்ஸ் ரோவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செவரல் மினிட்ஸ் ஆகும் கம்யூனிகேஷன் டைம். அதனால் சில விஷயங்கள் அதுவாகவே சுயமாக சிந்திச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக ஏஐலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஏஐ போகுதுன்ட்டு. ஆனால் இதை வந்து ரொம்ப வக்கரமாக ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, எங்கன்னா இன்டர்நெட். அதனால தான் அந்த வீடியோவே போடுறேன். ஸோ இப்போ வந்து ஏஐன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏஐன்றது மனுஷன் திங்க் பண்ணுற மாதிரியே ஒரு அப்ளிகேஷனையோ ஒரு ப்ரோக்ராமையோ ஒரு வெப்சைட்டையோ ஒரு டிவைஸையோ நம்ம வந்து திங்க் பண்ண வைக்க முடியும், அதுவாகவே திங்க் பண்ணி வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னா அதுதான் ஏஐ டெக்னாலஜி அப்படின்றத இன்றைக்கி புரிஞ்சுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்ஃபிங்னு சொன்னேன், ஏஐ மார்ஃபிங். மார்ஃபிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை வந்து போடுறீங்க, எங்கே போடுறீங்க, பிக்சரில் ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க, உங்கள் தலையை மட்டும் அழகாக பிரித்து எடுத்துகிட்டு ஒரு நியூடாக நிர்வாணமான ஒரு உடம்போட அதை இணைச்சி பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது பேர் தான் இல்லை மார்ஃபிங்ன்றது நிறையா இருக்குது. ஒரு ஆளை வந்து மார்ஃபிங் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குதுன்னு சொல்ல வரேன், ஏன்னா இந்த காண்டெக்ஸ்ட்டில் இது ரொம்ப முக்கியம், புரிஞ்சிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் தான் மார்ஃபிங். ஓகேங்களா, இந்த மார்ஃபிங் வந்து இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா ஆக்ட்ரஸோடைய தலையை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஒரு பாடியோட அப்படியே இமேஜை ஸ்டிச் பண்ணி, ஸோ ஃபோட்டோஷாப் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்லாம் ஸ்டிச் பண்ணி அதை வந்து ஒரு போன் வெப்சைட்ஸில் போட்டு விற்பாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு இப்போ ஒரு வீடியோவாக அதை பண்ண முடியுமா, ஒரு வீடியோவாக பண்ண முடியுமா மார்ஃபிங் அப்படின்னு பார்த்தா அது வந்து அவ்வளோ சுலபத்தில் பண்ண முடியாது. ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நிற்கிறேன், இப்போ ஒரு சைடில் நின்றுட்டு இருக்கேன், நான் தலையை இப்படி என்ன பண்ணுவோம்
பண்ணணும்னா த்ரீ டைமென்ஷனில் கிரியேட் பண்ணும், உண்மையிலே ஒரு உண்மையை த்ரீ டியாகவே கிரியேட் பண்ணும். உங்கள் ஃபேஸை கிரியேட் பண்ணி அதை எடுத்து பேட்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு போன் மூவியோட லிங்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு போனோகிராஃபிக் மூவி ஓடுது, ஒரு ஆபாச படம் ஓடுதுன்னா உங்களோட ஃபேஸை வந்து அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிச் பண்ணி அந்த ப்ரோக்ராமே ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒரு ஒரு இது செதுக்கி 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 என்ன பண்ணணும்னா ரெண்டர் பண்ணி த்ரீ டியில் உங்களுக்கு வந்து அந்த மூவியில் அச்சசல் நீங்கள் நிர்வாணமாக ஒரு போனோகிராஃபி மூவியில் நடித்த மாதிரியே மாற்ற முடியும். அந்த மாதிரி சைட்ஸ் ஏற்கனவே இருக்கு, ஓகேங்களா? டீப் நியூட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இது. டீப் நியூட்னு சொல்லிட்டு நிறைய இமேஜஸ் அந்த அந்த இதில் போட்டு நிறைய ஆக்ட்ரஸோட போனோகிராஃபிக் மூவியாகவே மாற்றி உள்ளே போட்டிருக்காங்க. நிறைய சைட்ஸில் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சு உங்கள் ஜஸ்ட் ஒரு இமேஜில் வந்து ஒரு போனோகிராஃபிக் வீடியோ வரைக்கும் ரெடி பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை மற்ற ஒரு சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாலேயோ எதுலேயோ ஒருத்தர் உங்கள் டிபி டிஸ்பிளே பிக்சராக ஒன்று வச்சுருக்கீங்க, அதை வந்து எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து என்ன தான் லாக் போட்டாலும் மொபைல் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை யார் வேணால் எடுக்கலாம், அந்த இமேஜை எடுத்து ரேண்டமாக கூட ஒருத்தர் வந்து அப்லோட் பண்ண முடியும். என்னதான் சைபர் கிரைம் போலீஸ் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நம்ம அவேர்னஸ் இருந்தால் தான் இதில் நம்ம தப்பிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதனால் என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ மார்ஃபிங்ன்றது வந்து ரொம்ப பரவலாக பரவிட்டு வருது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆப் வந்திருக்கு, அது பேர் ஃபேஸ் ஆப். முன்னாடியே ஃபேஸ் ஆப்னு ஒன்று வந்துச்சுன்னா அது அதே ஆப் தான் இதுவும். ஃபேஸ் ஆப்பில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ என் ஃபோட்டோ வந்து நம்ம 37, இப்போ என் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அடுத்த ஒரு ஏஜுக்கு வந்து மாற்றணும், நான் வந்து ஒரு 60 எப்படி இருப்பேன்னு நான் பார்க்கணுன்னா அது உடனே ஜென்ரேட் பண்ணி காட்டும். அது ஒரு ஏஐ ஆப், ஓகேங்களா? ஏஐ வந்து வயசானவங்களாம் எப்படி மாறுவாங்கன்றதை வச்சு அது அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஏதோ மீசதாடியெல்லாம் ஒட்டிடாது, இந்த வயசுக்கு இவ்வளோ ஜாலைன் குறைஞ்சிருக்கு, கண்ணு இவ்வளோ உள்ளே போயிருக்கும், த்ரீ டைமென்ஷனில் அதை அனலைஸ் பண்ணி தான் அந்த ஃபேஸ் ஆப்பில் வந்து மாறுது ஆட்டோமேட்டிக்காக. இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது மாற்றிடும் ஃபேஸ் ஆப். இப்போ அந்த ஆப் வந்து நடுவில் பேன் பண்ணாங்க, இப்போ திருப்பியும் வந்து வந்திருக்கு அந்த ஆப். அந்த ஃபேஸ் ஆப் வந்து என்ன பண்ணுது இப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனோட ஃபேஸே வந்து மீசையெல்லாம் எடுத்துகிட்டு தாடி எடுத்துகிட்டு கண்ணு புருவத்தெல்லாம் தின் பண்ணி எல்லாமே நீங்கள் மேக்கப் ஒரு ஸ்டுடியோக்கு போனீங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க, மேக்கப் ஸ்டுடியோ மேக்கப் பண்ணிங்கன்னா மேக்கப்பெல்லாம் போட்டு அழகாக செக்ஸியாக ஒரு பொண்ணை மாற்றி அதை எடுத்து வெளியிட்டுரும், ஓகேங்களா? அதோட பார்ட்னர் சைட்ஸ் எவனாவது இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் போனோகிராஃபிக் அதை யூஸ் பண்ணுறான்னா உங்களை போனோகிராஃபிக் யூஸ் பண்ணுவான். இல்லை அப்படின்னா உங்களோட நார்மலாக ஒரு பொண்ணோட இமேஜ் இருக்குன்னா அதை எடுத்து போனோகிராஃபி சைட்டில் போட்டு பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும், 100% சாத்தியம். ஒரு வீடியோ ரன் பண்ண முடியும், அதெல்லாம் புரிஞ்சுங்க. ஒரு போனோகிராஃபிக் வீடியோ ஒரு பான் மூவியை கம்ப்ளீட்டாக ரன் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு பொண்ணும் சரி ஒவ்வொரு பையனும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லா ஏஜ் குரூப்பும் உஷாராக இருக்கணும், ஏன்னா இது வந்து இட் இஸ் கன்சர்ன் ஆஃப் டிக்னிட்டி. அதனால் வந்து ரொம்ப யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்னன்னா அலர்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருங்க, ஏன்னா இது ரெட் அலர்ட் ஒரு விஷயம், இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ வந்து இந்த விஷயத்துக்கு நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணுறேன். ஸோ ஏஐ மார்ஃபிங்னா உங்களுக்கு என்னென்ன இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது மனுஷன் திங்க் பண்ணுற மாதிரியே நீங்கள் வச்சுன்னு இருக்கிற அப்ளிகேஷன் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ அதில் வந்து உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜை வந்து ஒரு அப்ளிகேஷன் திருடி அதை வந்து ஒரு போனோகிராஃபி மூவியில் இவனுங்க ஸ்டிச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸு கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஒரு பிழை கூட இல்லாமல் உண்மையிலேயே நீங்கள் நடித்த ஒரு போனோகிராஃபி மூவியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இருக்குது. அதை வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகிடுச்சு. அதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோடு வரேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.